கேரள மாநிலம் வயநாடு மானந்தவாடி நகர்ப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை குடியிருப்பு பகுதியில் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், அங்கு ஒற்றை காட்டு யானை எவ்வளவு நாட்களாக சுற்றிட்டு இருக்கு? வனத்துறையினர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நிச்சயமாக இந்த காட்டு யானை பாத்தீங்கன்னா தான் இந்த மானந்தவாடி நகர் பகுதியில நடமாடுவதை இந்த பகுதி மக்கள் பார்த்திருக்கிறாங்க. இந்த யானை பாத்தீங்கன்னா இந்த நடமாடுவது ஒரு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகர் பகுதிகளில் நடமாடிய காரணத்தினால பொதுமக்கள் இன்றைக்கு காலையிலிருந்து அந்த பகுதியில் இருக்கவங்க ஒரு அச்சத்துடன் தான் இருக்கிறாங்க. இந்த யானை நடமாடுவது குறித்து அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறாங்க. இந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு பார்த்த பொழுது அந்த யானையினுடைய கழுத்தில் பகுதியில காலர் ஐடின்னு சொல்லக்கூடிய ரேடியோ காலர் ஐடி பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த யானை எங்கிருந்து வந்திருக்கிறது என்ற ஒரு விசாரணையில் ஈடுபட்ட போது இது கர்நாடக மாநிலம் நாகர்கோயில்ங்கிற ஒரு வனப்பகுதியிலிருந்து தான் இந்த யானையானது வந்திருப்பது முதல் கட்ட விசாரணையில தெரிந்திருக்கிறது. தற்பொழுது இந்த காட்டு யானை பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் இன்று காலை முதல் நடமாடி வருவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு அச்சமடைய செய்திருக்கிறது. வனத்துறையினர் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகர் பகுதிகளில் நடமாடுவதால் மயக்க ஊசி செலுத்தி இந்த யானையை பிடிப்பதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியங்கிறத தெரிவித்திருக்கிறாங்க. அதனால இந்த யானை எந்த வழியாக வந்ததோ அதே வழியாக மீண்டும் வனப்பகுதிக்குள் திரும்பி செல்வதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு தகவலை வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இந்த யானையானது அமைதியான முறையில தான் இந்த நகர்பகுதிகளில் நடமாடி கொண்டிருக்கிறது. இதை அச்சமடையாமல் பார்த்துக்கொள்ள மக்கள் ஒத்துழைப்பு அளிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் வனத்துறையினர் விடுத்திருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.